பாரு மட்டும் நடக்கிறது சின்ன இப்படிதான் நடக்கிறோம். இந்த பெல்விக் கேண்டு நடந்து நடந்து இங்கெல்லாம் பின்னால போயிட்டு எல்லாம் மேலே கொண்டு போயிட்டு புரிஞ்ச வரைக்கும் ஒரு லைட்ல வரிபட்டு இடமாறு லைட்ல அங்கங்காட்சி அப்புறம் பாத கஷ்டம் பாத பரிவர்த்தன திரிகோணாசனம் பரிவர்த்தன திரிகோணாசனம் அதே ஆப்போசிட் பண்றாங்க. பண்ணாதான் ஹெல்த் நல்லா இருக்கும். எல்லாரும் தியானம் பண்ணலாம். உங்க உடல் மனம் ஆத்மாவும் நல்லது இது பண்ண. அப்புறம் அது பத்த பத்மாசனம்னு லங்ஸ் ஹார்ட்டுக்கு நல்லது நோயே வராது. அப்புறம் யோக தண்டாசனம் ஒரு கையில தண்டம் வச்சிருப்பாங்க அது மாதிரி கையாலே காலாலே பண்ணுவாரு இல்லாம அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வரணும். அப்புறம் அப்படி வரணும், அப்புறம் அப்படி வரணும், இப்படி பத்தாள் பழகணும், அப்புறம் அப்படி போகணும், அப்புறம் அப்படி போகணும். எப்படி போறோமோ அது பாட்டு பாட்டு கிடையாது. நன்றி வணக்கம். Shirdi Sai Baba Darshan special package by flight 4 temples AC room accommodation best offer book now 89393 81054 இந்த யோக கலை
இந்த 70 வருடம் தள்ளாம ஆடாம இன்னைக்கு என்னென்னவோ நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு என்னங்க, அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து என்னென்னவோ யோகாசனங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இதோடைய செயல்பாடை பத்தி சொல்லுங்க. செயல்பாடு நிறையவே பேசலாம், ஆசனம் பாதி அசனம் பாதி இருக்கு வேத வாக்கு, அதை வாழ்த்து காட்டுறது என் புரிவாரம் ஆரம்பிச்சேன்னா உணவுல பாதி வெந்த உணவு வீட்டுல சொப்பு சொப்ப சாப்பிட்றது இல்லை, பெருவெளியில் நீங்கள் திருச்சி ஒவ்வொரு நேரம் முட்டை கூட தொட்டது இல்லை, அது ஒரு காரணம். கல்யாணம் உள்ள பிரம்மச்சாரி, அப்புறம் ஆசனங்கள் நிறைய கன்னியாகுமரி யுவந்தா கந்தாலேருந்து திருச்சி சிவந்தாசன் வரைக்கும் நம்ம போகாத ஆசிரமம் தெரியாது சாமியார் கிடையாது, இன்க்ளூடிங் ராமஜி உள்பட தினம் 2000 ஆசிரமம் எண்ணிக்கை போட்டுவேன், 10 புருஷம் போட்டிருக்கேன், நிறைய சீனா ஜப்பான் வந்து சைலாந்தெல்லாம் போகிறேன், அது வாழ்வியில் இப்போ தான் பரமாதம் ஆகுது. ஆனால் ஆரம்ப நாளில் முத முத நான் சைங்கார் இப்போ ஒரு 6 வருஷம் இருந்தேன், சுத்தாந்த பாரதியார் அவர்கூட நான் ஒரு 6 வருஷம் இருந்தேன், அந்த மாதிரி பெரிய மகன்கள் இருந்தனால நிலைப்படும் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து யோகாவுடைய தேவை எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. காலகட்டம் நல்லா இருக்கு, தேவைகள் நிறையவே இருக்கு, ஆனா மக்கள் சோம்பேறித்தனமா பழகிட்டாங்க, மருந்து மத்தியடிச்சு அப்படியே பழகிட்டாங்க. உங்க உடம்பு நல்லா இருக்குன்னா நீங்க உங்க புசிக்கு நீங்களே சாப்பிட முடியும், உங்க புசிக்கு நீங்க சாப்பிட முடியும், அது மாதிரி அவங்கவுங்க ஆரோக்கியத்துக்கு வரணும்னா அவங்களும் பொண்ணே ஆகணும். வாக்கிங் போறேன், வாக்கிங் போறேன் ஒரு ரோடு ரோட்டில் இழக்கக்கூடாது, வாக்கிங் போடுறா முட்டி விழுந்து சீக்கிரமா அப்படிதான் வாக்கிங் மனிதனா டாக்டர் எல்லாம் மிருகமா கால்நடை ஆக்குறாங்க. நிறைய நோய்கள் இன்னைக்கு கட்டத்துல உலகமே பயப்படுற கொரோனாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நம்மளா வரவழைச்சுக்கிறான், அவங்க என்ன மக்கள் என்ன சாப்பிடுவாங்க என்ன சாப்பிடுவாங்க இல்ல, நீங்களும் பாத்தீங்கன்னா சாப்பிட உணவும் எண்ணெய் இல்லாத உணவு சொல்றீங்க, அவங்க சாப்பிடுற உணவுக்கும் வித்தியாசம் இல்ல இல்ல நேர்மாறா வித்தியாசமானது. அவங்க சாப்பிடுறது பூரா பறக்கிறது நடக்கிறது கேளு பாம்பு நண்டு வள்ளி ஒண்ணு விட மாட்டான், இப்ப நோய் வராம என்ன பண்ணும்? கொரோனா வரதான் செய்யும் சொல்லி வரதான் செய்யும், எதுவும் கழிவு பொருளா இருக்கும் அது பூரா நோயே தான் மாறும். அது அவங்களுக்கான யோகாசனம் ஏதாவது சொல்லுங்க, ஒதுக்கலாம் யாரும் 4 புதன்கள் உடம்பு உருவாகாது, 6வது புதன் ஒன்று உலகத்துலையுமே கிடையாது, அமெரிக்கால பிறந்தாலும் அப்ரிக்கா பிறந்தாலும் பஞ்சபூத்தாலும் இந்த பஞ்சபூத்துக்கும் 5-10 ஆசனமா பண்ணணும். நீங்க சாப்பிடுறீங்க தூங்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்களா, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? 8 மணி நேரம் தூங்க சொல்றான், உட்காந்து எல்லாம் 3 மணி நேரம் நல்லா புல்லா பிடிக்கிறோம், 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் வச்சுங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆசனம், 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி, 5 நிமிஷம் தியானம் இருக்கணும். மூச்சு தான் வலிச்சு கடைசி வரைக்கும் உயிர் உள்ளதா இருக்கு, மூச்சு என்ன உங்காத மூணுமே தேவைப்படும். வீட்டுல சங்கீதம் சொல்லிருக்கிறார், டிவியில் ரேடியோவில் அதை பார்த்து சங்கீதம் அவங்க பாடிடுவீங்களா? சாதாரண நுண்கலை அப்படின்னா இதெல்லாம் யோகா சரீரமாக ஆத்மாவோட ஒண்ணக்கூடியது, யாராவது தகுதியான ஆத்தே ஆச்சரியத்தை பழகினாதான் நீங்கள் செய்ய முடியும், இல்லைன்னா இடம் கூட கை கால் எடுத்து பிடிச்சிக்கோங்க. மிக்க நன்றிங்க, சந்தோஷம், மிக்க நன்றி.